ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐசின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி டோட்டலாக அப்படின்னா 30 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 பர் மந்த் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, July 9th வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிட்டெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா, என்ன கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 30 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எப்போலேருந்து ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னா, 24th June ஓப்பன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் எப்போ அப்படின்னா 9th July வந்துட்டு க்ளோசிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா 6 July or August அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கான வேகன்சி வந்துட்டு டென்டேட்டிவாக வந்துட்டு ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸில் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக வந்துட்டு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 4 வேகன்சி வந்துட்டு எஸ்சி கேட்டகரிக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி வந்துட்டு எஸ்டி கேட்டகரிக்கு, ஓபிசிக்கு வந்துட்டு 8 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 3 வேகன்சி, அன்ரிசர்வ்டில் வந்துட்டு 13 வேகன்சி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒன்லி ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்துட்டு எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்துட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த ஸ்கேலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சர்வீஸ் கண்டிஷன்ஸ்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஜுவேட் பாண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யாரெல்லாம் வந்துட்டு அப்சர்ப்ஷன் ஸ்கேல் 1 வந்துட்டு செலக்ட் ஆகுறீங்களோ அந்த இதில் அவங்களுக்கு வந்துட்டு அது பாண்ட் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்துட்டு உங்களுக்கான சேலரி. சேலரி வந்துட்டு இந்த ட்ரைனிங் டைமில் பர் மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60,000 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிக்கக்கூடிய கிராஜுவேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன டிசிப்ளின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூரல் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளினில் வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேட் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன், ஆர் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலாமே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மினிமமாக வந்துட்டு நீங்கள் 60% வச்சுருக்கணும். சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் வந்துட்டு 55% வந்துட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்துட்டு 60% நீங்கள் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் வந்துட்டு 50% வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா டிப்ளமா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. MBA, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, ரூரல் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு 21 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நாட் இயர்லியர் தென் 1993 June 2 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாட் லேட்டர் June 1, 2002 அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, SC ST கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
பேக்வர்ட் கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு வந்துட்டு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. டிசேபிள்டு பர்சனுக்கு வந்துட்டு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க. அதில் வந்துட்டு செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ. இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கு போத் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 200 மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான மார்க் வந்துட்டு எப்படின்னா 150 மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதில் அப்ஜெக்டிவ் டைப் அண்டு டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹவர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 hours 15 minutes வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த எக்ஸாமினேஷனில் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் மார்க் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் வந்துட்டு 50% வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கான அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு மந்த் எப்படி டென்ட்டுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை ஆர் ஆகஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான இதெல்லாமே வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு நோட் பண்ணுவாங்க, நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. என்ன மாதிரிலாம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. மேக்ஸிமம் மார்க் என்னென்னா 10 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்துட்டு 50 questions, மீதி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 10 questions சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட்டு மட்டும் எஸ்ஏ டைப் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மார்க் அப்படின்னா 10 மார்க்குக்கு 1 question சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ராங் ஆன்சருக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிளாங்காக லெஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆன்சருமே மார்க் பண்ணலை அப்படின்னா தேர் வில் பி நோ பெனாலிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த கொஷனுக்கு. சரிங்களா. அடுத்து வந்துட்டு இது இந்த எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆக போகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்துட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னா 50 மார்க்குக்கு அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லாமே வந்துட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு சென்டர்ஸ்லாமே வந்துட்டு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் தான் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட வெரிஃபிகேஷன், ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனுக்காக என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும், என்னெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. உங்களோட ஆதார், பான் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரிலாமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைம் ஆஃப் இன்டர்வியூ டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத, ஃபோட்டோ காப்பிலாம் வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட வந்துட்டு 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு ஹவு டு அப்ளை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இதை பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தால் வந்துட்டு வெறும் இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான், அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸோட சேர்த்து 1000 rupees வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா. பேமெண்ட் மோட் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மோட் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப்லாம் வந்துட்டு என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்துட்டு நீங்கள் எழுத போகிறவங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் தம்ப் இம்ப்ரெஷன் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்களோட டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் இங்க் பென்னில் வந்துட்டு இருக்கணும், ஒயிட் பேப்பரில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கான டிக்ளரேஷன் வந்துட்டு இதுதான். இதை தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட கைப்படையில் வந்துட்டு நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணணும். சரிங்களா.
உங்களை சிக்னேச்சர் வந்துட்டு தென் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் என்ன சைஸில் வந்துட்டு இருக்கணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன டைமென்ஷன், என்ன ஃபைல் சைஸு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைஸில் தான் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி தான் நீங்கள் அதெல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணணும் சரிங்களா. இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜாப்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.